ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி நம்ம செம்பாவின் வீடு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் நிறைய பேத்துக்கு பிடிக்கும் ஆனால் சில பேர் அது கசக்கும் அப்படின்றதுனால அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது சுகரெலாம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது ஓகே இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த பாவக்காய் குழந்தைங்களுக்குலாம் பூச்சி குடிக்கிது கீரி பூச்சி இருக்குது அது மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இது நம்ம கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் இது மாதிரி நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணி அதை வந்து தண்ணியில் போட்டுக்கோங்க தண்ணியில் போடும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கசப்பெல்லாம் அதில் போயிடும் ஸோ இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இந்த தின்ல இந்த பறவை இந்த மாதிரியான மொத்தத்தில் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு கடாயில் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம் அதாவது வேக வைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப வந்து வேகக்கூடாது எந்த ஒரு காய்கறியுமே வேக வச்சு தண்ணி இருந்துட்டோம்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் ஸோ பாருங்கள் இது மாதிரி பழுத்து இருந்துச்சுன்னா அதில் உள்ள விதைகள் எல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மட்டும் எனக்கு பழுத்து இருந்துச்சு ஸோ அதை நே விதையை மட்டும் நீக்கிட்டு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மட்டும் நல்லா ஆவி பிடிக்கிற வரைக்கும் வேகட்டும் இது வந்து ஃபுல்லாகவே முழுமையாக வெந்துட வேணாம் முழுமையாக வெந்துருச்சுன்னா இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வெளியில் போயிடும் ஸோ அதனால் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணியை வந்து இருத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள கசப்பு வந்து முக்கால்வாசி போயிடும் ஸோ அப்போ நமக்கு லேசான ஒரு கசப்பு தான் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ஃபுல்லாகவே கசப்பு இருக்கக்கூடாதுன்னா லைட்டாக லெமன் பிழிஞ்சிக்கோங்க இப்போது என்ன சேர்த்துட்டு ஒரு நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு பல் அளவுக்கு பூண்டு பல் வந்து தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் பாவக்காய்க்கு இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அடுத்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அது இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப வதங்கிடணும் அப்படின்னு இல்லை லேசா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பாதியாக வேக வச்சுருக்கோம்ல பாவக்காய் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ஒரு துளி தண்ணி கூட நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி வந்து பாவக்காய் வந்து பாதி தூரம் தண்ணி தூ தான் வேக வச்சிருக்கோம்ல ஸோ அதுவே தண்ணி நல்லா செக் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம திரும்ப மறுபடியும் கடைசியாக சேர்த்துக்கலாம் ஸோ ஏற்கனவே உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கனால நம்ம மறுபடி மறுபடியும் உப்பு சேர்க்குறப்போ கரைச்சிற போகுது ஸோ அதனால் லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இடையில இடையில் பாவக்காய் வந்து கரிஞ்சிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நமக்கு தேவைப்படும் போதுலாம் எண்ணெய் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நம்ம தோசைக்கெலாம் எப்படி சுற்றி விட்டு சேர்ப்போம்ல அது மாதிரி சுற்றி சுற்றி லேஸ் லேஸாக எண்ணெய் சேர்த்துட்டே இருக்கணும் இடையில இடையில் ஸோ அப்படி சேர்த்திங்க அப்படின்னா தான் பாவக்காய் கரிஞ்சிராமலும் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக எண்ணெயில் வேகம்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு கசப்பு தன்மை சுத்தமாகவே போயிடும் ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இடையில இடையில பார்த்துக்கோங்க கரிஞ்சிடாம மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ வந்து ரொம்ப நல்லா வேகும் ஸோ அதுக்காக வேண்டி சொல்கிறேன் இப்போ வந்து இது நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் போல் இதை மூடி வச்சிடலாம் இல்லை நீங்கள் ஓப்பன் குக் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏன் குக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் மூடி வச்சு வேக வைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துரும் அதுக்காக வேண்டி நான் மூடி வைக்கிறேன் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப கிளறி விட்டுக்கலாம் இது மாதிரி இடையில இடையில நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது போது பாவக்காய் வந்து நல்லாவே சொன்னங்கி வெந்துடும் ஸோ அது உள்ள அந்த கிரிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்ற எல்லா மசாலா பொருளையும் சேருங்க பூண்டு உட்பட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல கிரிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் ஸோ அது குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையுமே அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் போல் பத்தலை நல்லா கம் கொஞ்சமாக சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கிளறி விட்டு அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி லைட் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி சர்வ் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரொம்ப ரொம்ப அருமையாக வாசனையாக தயாராகிடுச்சு பூண்டு சேர்க்கும் போது இதோடைய வாசனை ரொம்பவே தூக்கலாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப செம்மையாக இருக்கும் உங்கள் ஏற்ப நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறது சேர்த்துக்காத உங்கள் விருப்பம் ஆனால் சேர்த்து செஞ்சால் ரொம்பவும் நல்லா தான் இருக்கும் ஓகே நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷெம்பாவின் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ பாய் தேங்க் யூ